அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சாலக்குத்துறை வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து வேறு இடத்திற்கு மாற்ற சொன்ன உயர்நீதிமன்றம். ஸோ இந்த அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேஸ் வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் காரணத்தெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கா இல்லையா. ஸோ எந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்தில் வந்து மாற்ற போகிறதா உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த அதர் ஸ்டேட்டில் வந்து வச்சு பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்க போகிறாங்க. ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து எதுவுமே வந்து விசாரிக்கலை. ஸோ வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி வந்து மொதல் உடல்நிலை வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜி இவங்களாம் கேட்கும்போது ஸோ உடல்நிலை வந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து அவர் வந்து பேசியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த நேரம்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த பதிலும் வந்து வயலிருந்து வர மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டில் வச்சு பார்த்திங்கன்னா அவர் வந்து இங்கே வந்து அங்கே இருக்கிற அமலாக்கத்துறையை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து விசாரிக்க போகிறதா இங்கே இருக்கிற அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரை வந்து குண்டுகட்டாக வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்க்கு வந்து கொண்டு போக போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவரை வந்து அவருடைய பதவி ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறிப்போக போகுது. எதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊழல் ஸோ எல்லாமே இப்போ திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இயர் தான் வருது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா 300,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீடு கட்டுறாரு. ஸோ எங்கேருந்து அவர் 3,000 கோடி வந்து அவர் வந்து சம்பாதிச்சார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலிருந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பணம் பரிமாற்றம் வந்து சட்டவிரோதமாக நடந்திருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து உண்மைன்னு வந்து எல்லாமே வந்து தெரிஞ்சிடுச்சு. இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவர் வாயிலிருந்து எல்லாமே வந்து வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய கட்சி தலைவர்களும் இதில் வந்து இருக்கிறது போல் தெரியுது. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா இதில் இருந்த திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் ஸோ எல்லாருமே வந்து இதில் வந்து மாற்றத்துக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருங்களை எல்லாமே மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க இல்லையா. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சவுக் சங்கர் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து அவங்க வந்து அமலாக்கத்துறை வந்து அவங்கள வந்து என்ன பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவரும் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உண்மையாக வந்து சொல்லிட்டாருனா ஸோ அமைதியாக ஒரு மண்டமெல்லாம் அங்கே வந்து திட்டு வந்து விடுவாங்க. ஸோ ஏன்னா அமைச்சர் இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற போஸ்டிங் வந்து அமைச்சர் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இவரை வந்து அளவுக்கு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லை. இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து தரக்காத காரணத்தால் பார்த்திங்கன்னா இவரை வந்து அடிக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனால் அவரும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணாங்களோ ஸோ அப்படியே பண்ணுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே அவர் வந்து எல்லா உண்மைகளை வந்து வாங்கிட்டாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் பார்த்திங்கன்னா ஜெயிலில் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து கட்சியில் வந்து சேர்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய விஷயம். ஸோ அது எப்படின்னு தெரியல. ஸோ அதுக்குள்ளேயே அவர் வந்து அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி ஓகே, எனக்கு அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.